குட் மார்னிங். டீச்சர்ஸ் கிற அகாடமிலேருந்து உங்களை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நார்மலாக வந்து லைஃப்ங்கிறது நம்ம வந்து ஒரு டைம் தான் வாழ போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து சிறப்பாக நம்ம இது பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நார்மலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது ரொம்ப ரேரு. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, டிஆர்பியிலேருந்து பிஜி வித்து பிஎட் முடிச்சவங்களுக்கு வந்து ஆஃபரிங் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ அதுக்கு நாங்கள் டீச்சர்ஸ் கிட அகாடமிலேருந்து நமக்கு நிறையா கிளாஸஸ், நிறையா விதமான நோட்ஸ், நிறையா விதமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து நார்மலாக 10 marks வந்துருக்கும். இந்த 10 mark வந்து நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது, ஏன்னா 10 mark அப்படிங்கிற நம்ம வந்து அவ்வளோ லேசியால் விட முடியாது. 10 mark வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஏன்னா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து 0s and 1s வச்சு தான் வரப்போகுது. ரெண்டாவது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் கால்குலேஷன் தான், நார்மலாக கன்வர்ஷன், பைனரி கன்வர்ஷன், டெசிமல் கன்வர்ஷன் இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அப்போ நார்மலாக வந்து ஒரு 10 mark நீங்கள் எப்படி கெயின் பண்ணுறது, அதுக்கு நம்ம வந்து நிறையா விதமான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நான் இது பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இது வந்து நம்பர் சிஸ்டம் அண்டு கோட்ஸ். ஸோ நார்மலாக நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஸோ நார்மலாக நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி நார்மலாக அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே பைனரி நம்பர் சிஸ்டம் தான். ஸோ நார்மலாக பைனரி அப்படிங்கிறது 0s and 1s இருக்கக்கூடியது. பட் பிஃபோர் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து சிஸ்டமில் ஒரு சில விஷயங்களை நம்ம நல்லா கேதர் பண்ணிக்கணும். ஏன்னா நார்மலாக கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து நார்மலாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 0s and 1s தான் எல்லா விதமான டேட்டாஸுமே வந்து ஸ்டோர் ஆகுறது, ரீட் ஆகுறது, ப்ராசஸ் ஆகுறது எல்லாமே வந்து சிஸ்டமாக தான் பண்ண போகுது. அப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு சிஸ்டம் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக ஒரு நம்பர்ஸ் பற்றி நம்ம என்ன செய்யணும் எல்லாமே கேதர் பண்ணிக்கணும். ஸோ நம்பர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பைனரி, டிஜிட்டல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற வந்து பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ நார்மலாக பைனரினாலே எல்லாருக்கும் தெரியும், பைனா 2 அர்த்தம், 2 0s and 1s, 0s and 1s மட்டுமே உள்ளது. ஸோ நார்மலாக வந்து டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னா 8 bits சேர்ந்து தான் ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போ 8 bits சேர்ந்தது வந்து ஒரு பைட்டுக்குரிய டேட்டா வந்து இருக்க போகுது. அப்போ 8 bits இஸ் ஈக்குவல் டு 1 byte. தென் 1024 byte பார்த்தீங்க அப்படின்னா 1 kilobyte இருக்கும். அப்போ டேட்டாஸ் வந்து இப்போ 1 KB அப்படிங்கிறது வந்து மீனிங் அப்படின்னா 1024 கேரக்டர்னு அர்த்தம். 1024 தான் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ்னு அர்த்தம். ஏன்னா பைட்டுங்கிறது இட் ரீட்ஸ் ஒன்லி 1 character அப்படிங்கிற மீனிங். அப்போ நம்ம 1024 கேரக்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 kilobyte அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம், ரைட்டா? அப்போ நார்மல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பைனரி வேல்யூஸ் வந்து 0s and 1s இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக டெசிமல் வேல்யூவை வந்து மாற்றி காட்ட போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1001 அப்படிங்கிறது வந்து சார் பைனரி டேட்டா. இதோடைய பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2. நார்மலாக பைனரியோடைய பேஸ் வந்து 2, டெசிமலுடைய பேஸ் வந்து 10, ஹெக்ஸாடெசிமல்னால் 16, ஆக்டல்னா 8, ஓகேவா? அப்புறம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பைனரியுடைய பேஸ் வந்து 2. இப்போ 1001 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான டெசிமல் வேல்யூ வந்து என்ன? ஸோ டெசிமலுடைய பேஸ் வந்து 10 அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பைனரி நம்பருக்கு ஈக்குவலான இந்த டெசிமல் நம்பர் வந்து நம்ம என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து 2 methods இருக்குது. ஸோ 2 methodsமே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 methods ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பேர் வந்து டிபிள் டேபிள் மெத்தடுன்னு பேர், டிபிள் டேபிள் மெத்தட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பைனரிலேருந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 methods இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டிபிள் டேபிள் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட், அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பைனரி டிஜிட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லெஃப்ட் ஹேண்டு உள்ள லாஸ்ட்டு பிட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பிட் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சைடு லெஃப்ட் வந்து 1 இருக்குது, அந்த 1 நான் எடுத்து எழுதிட்டேன். தென் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பை டூ ப்ளஸ் என்ன செய்யணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டிஜிட். ஸோ என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட்டு பிட்டை எடுத்துட்டோம், 1 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த பிட்டை வந்து மல்டிப்ளை பை 2 ப்ளஸ்
நெக்ஸ்ட்டு பிட்டு. இப்படியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து லாஸ்ட் பிட், அதாவது ரைட் சைடு உள்ள லாஸ்ட் பிட் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த ஒர்க்கை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். லெஃப்ட் பிட்டில் ஆரம்பிக்கிறோம், ரைட் பிட்டில் முடிக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன செய்யணும், அடுத்தடுத்து வந்து மல்டிபிளை பை டூ ப்ளஸ் அந்த நெக்ஸ்ட் பிட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், எழுதிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து டேபிள் டேபிள் மெத்தட், இதான் வந்து காமன் மெத்தட், இதான் வந்து காமன் மெத்தட். சரி, இப்போ பாருங்க, இந்த ஒன் இருக்கா ஒன் இன்ட்டு டூ, ஒன் மல்டிபிளை பை டூ இருக்கா ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் இந்த நெக்ஸ்ட் பிட்டு ஜீரோ இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஒன் இன்ட்டு டூ டூ ப்ளஸ் ஜீரோ டூ தான், அந்த டூ எழுதிக்கோங்க. தென் அகைன் என்ன செய்யணும், மல்டிபிளை பை டூ. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த டூ எடுத்துக்கணும், என்ன செய்யணும், இந்த டூ எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். டூ இன்ட்டு டூ ப்ளஸ் இந்த நெக்ஸ்ட் பிட்டு ஜீரோ இருக்கா ஜீரோ ஈக்குவல் டு. அப்போ டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஜீரோ வந்து ஃபோர் தான். தென் அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபோர் எடுத்து ஒன்ஸ் அகேன் மல்டிபிளை பை டூ ப்ளஸ் த நெக்ஸ்ட் பிட்டு ஒன் ஈக்குவல் டு. அப்போ ஃபோர் இன்ட்டு டூ வந்து எயிட்டு, எயிட் ப்ளஸ் ஒன் வந்து நைன். ஸோ கடைசி உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த பிட்டுமே இல்லை அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிற பைனரிக்கு ஈக்குவலான டெசிமல் வந்து நைன். ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னுக்கு ஈக்குவலான டெசிமல் வேல்யூ வந்து நைன் அப்படிங்கிற மாட்டோம் டேபிள் டேப் மெத்தட் மூலமாக கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறோங்கிறத ஒன்ஸ் அகெயின் திரும்ப ஒர்க்க சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒவ்வொரு பிட்டாக எடுத்துக்கிறோம், எடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். தென் அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த பிட்டு பை மல்டிப்ளை பை டூ ப்ளஸ் த நெக்ஸ்ட் பிட்டு வேல்யூ. அப்போ ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் இந்த ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கிடைக்குது. தென் அந்த வேல்யூ எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பை டூ ப்ளஸ் த நெக்ஸ்ட் பிட்டு. இப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடு வர்ற வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அட்லாஸ்ட் நமக்கு என்னது, ரைட் ஹேண்ட் இதுக்கப்புறம் எந்த பிட்டு இல்லை அப்படின்னா அதான் லாஸ்ட்டு, அங்கே என்ன வேல்யூ இருக்கும் அதுதான் வந்து அந்த பைனரிக்கு ஈக்குவலான டெசிமல் வேல்யூ. அப்போ என்ன பண்ணுறோம், ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னுக்கு வந்து நைன் அப்படிங்கிறது காமனாக கிடச்சி. இது வந்து ஒரு மெத்தடு. இது போக நம்ம நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு கன்வர்ஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் வச்சு பண்ணுறது. என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பிட்டுக்குரிய வெயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, அதை பைனரி நம்பரை எழுதிக்கோங்க. நான் அடுத்து என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு கீழே வந்து இதுக்கு ஈக்குவலான வெயிட் வந்து எழுதிக்கோங்க. வெயிட் எழுதுறப்ப நமக்கு தெரியும் என்ன செய்யணும், இப்போ நார்மலாக ரைட் ஹேண்ட் சைடில் தான் எழுதணும், ஒன் டூ ஃபோர் எயிட். சப்போஸ் இதில் எங்கேருந்து கிடைக்குது, டூ பவர் ஜீரோ, டூ பவர் ஒன், டூ பவர் டூ அண்ட் டூ பவர் த்ரீ அண்ட் ஸோ ஆன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக அதை எழுதாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, டேரெக்டாக வந்து வெயிட்டோட வேல்யூவை நீங்கள் எழுதிக்கோங்க, ஒன் டூ ஃபோர் எயிட் அப்படின்னு. தென் அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எதுலலாம் ஜீரோவுக்கு நேராக இருக்கும் அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. என்ன பண்ணிக்கோங்க, ஜீரோவுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் அட்லாஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் த வேல்யூஸ் என்னது, ரிமைனிங் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ எயிட் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நைன். அப்போ என்ன பண்ணுறோம், ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னுக்கு வந்து நைன் அப்படிங்கிற டெசிமல் வேல்யூ வந்து கிடச்சிருது. ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது, ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் டிபிள் டேபிள் மெத்தட் பார்த்தோம், தென் இப்போ பார்க்குறது வந்து வெயிட் வச்சு பார்க்கக்கூடியது. இந்த வெயிட் எழுதுறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டூ பவர் ஜீரோ டூ பவர் ஒன்று காமனாக எழுதாமல் ஒன் டூ ஃபோர் எயிட்னு என்ன செய்யுங்க, லெஃப்ட் ரைட்லேருந்து லெஃப்ட் சைட் ஃபுல்லாக எழுதிக்கோங்க ரைட்டாக. தென் எழுதி என்ன பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் ஜீரோஸ்க்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி என்ன பண்ணிடுறோம், ரிமைனிங் உள்ள வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். எயிட் ப்ளஸ் ஒன் வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிது.